मान वेंकटनाथार्य कविता कीर्तेश्वरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। हंसकुंदेशत्तुल स्वामी देशिकन சக்கரவர்த்தி திருமுகன் அம்சத்துக்கு வழிய சொல்ற விதமாக இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் அங்கு எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானின் பெருமைகளையும் பேசுகின்ற அந்த விஷயத்தை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ஸ்லோகங்கள் இன்றைய தினம் ஹம்சசந்தேசத்தில் 33வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். லக்ஷ்மி வித்யுல்லலித வபுஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபைஷீஸ்வம் மரகதசிலா மேச்சகம் வீக்ஷ்யமேகம் शुद्धैर्नित्यं परिचितपतस्त्वादृशैर्देवहंसैः हंसी भूतास्त खलु भवताम् अन्वमायाग्रजन्म। अहं विषयम् इदं श्लोकतुल தஞ்சின்வானா தருண துளசி தாமபி சுவாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் அனுவிததி சியாமளம் அவ்யவாஹம் போகைஸ்வரிய பிரியசகச்சரை காபி லக்ஷ்மீ கடாட்சை பூயசியாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தே என்பதாக அருள் செய்தார். பிரம்மா புண்ணின யாகத்தில் உத்தரவேதி என்பது ஒரு யாகத்தில் ஒரு யாகம் பண்ணுற வேதிகளில் ஒரு வேதியாக சொல்லப்படுறது. அந்த உத்தரவேதி ஸ்தானத்தில் இருந்துருக்கிறது தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திருவத்தி மலை. அந்த திருவத்தி மலையில் உத்தரவேதியில் பெருமாள் அவதாரம் பண்ணு அவர் நீலமேக சியாமலனாக பெருமாள் எழுந்தருளி இருக்கார்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். ஆனால் இந்த உத்தரவேதியில் அவதாரம் பண்ணின அந்த தேவப்பெருமாள் சியாமளம் ஹவ்யவாகம்னு சொல்லி சொன்னார். சியாமளமாக இருந்துருக்கிற ஹவ்யவாகம்னா அக்னி, அக்னி மாதிரி பிரகாசிச்சுருக்கார்னு சொல்லி சொன்னார். ஹவ்யவாகம் போய் சியாமளமாக இருந்துருக்குமா என்று, அதாவது சியாமளமாக இருந்துருக்கிற அந்த வேதியில் இருந்துருக்கிற கருமையாக இருந்துருக்கிற அக்னிய இந்த இடத்துல சொல்லி சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் கேள்வியெல்லாம் சொல்லி சொன்னார். சியாமளம் அக்னித்துவ பாவனாபி சுரசம சியாமவர்ணம்ன்றது எப்படின்னா, கதம் அக்னித்வேன கிரகம்னு சியாமளம்னு சொன்னதுக்கு, அந்த சியாமத்துவம் அக்னின்ற புத்தி இருக்க, அந்த புத்தி அதாவது பரிசுத்தமானவர்ன்றது இருந்ததுனாக்க, இந்த கருப்பா இருக்கிறதுனாலேயோ அந்த அக்னித்வம்ன்றது போகாதது. அதாவது இதானியும் அந்த அக்னியே தான் இப்போ கருப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இது சாம்பலாட்டம் இருக்கிறது, மேலே உள்ள நெருப்பு இருக்குது, மேலே சாம்பலாட்டம் இருக்க மாதிரி அந்த உத்தரவேதியிலேருந்து பண்ண அவதாரம் பண்ணினதுனால இது சாம்பலமாக இருந்துருக்காருன்னு சொன்னார். அதோட இன்னொரு விஷயமும் சொன்னார். அந்த இடத்துல பெரிய விராட்டியார் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்காளாம் பெருமாளை. பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய கண்கள் கனங்கரையில்னு இருக்கு. அந்த கண்களுடைய கட்டாட்சத்தினால காபி லக்ஷ்மி கட்டாட்சி பூயஹா சியாமா, பெருமாள் திருமேனி முழுக்க துளசி சாத்தின் இருக்கார், அதனால கருமையாக தெரியுது. துளசின்னா கிருஷ்ண துளசி, அதுல ரெண்டு துளசி இருக்கு, அந்த கிருஷ்ண துளசி விசேஷம்னு சொல்லுவார். அதே மாதிரி
தாயாருடைய கட்டாட்சம் எப்பவுமே பெருமாளுக்கு இருந்துருக்கு. தாயார் பார்த்துட்டே இருக்கா பெருமாளை. தாயாருடைய திருக்கண்கள்லாம் கண்ணங்கரையில் இருந்துருக்கு. அந்த கண்ணங்கரையில்னு இருக்கிற கண்களால பார்க்கறதுனால பெருமாளுக்கு இன்னும் கருமை கூடித்தான். இந்த கருமையினுடைய விசேஷத்தை என்னதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு காபி என்கிற ஒரு சப்தத்தினால சொல்ற. காபின்னாக்க ஏதோ ஒரு பிரகாரம், அது என்னதுன்னு அநிர்வச்சனியம், இப்படின்னு சொல்ல முடியாததாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சாமலத்துவம், அப்படிப்பட்ட ஒரு கருமையோட எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க. அந்த உத்தரவேத்தியில இப்போ இவர் மேகமாகவும் லக்ஷ்மியே வித்யுத்தாகவும் இப்படி பெருமாளுடைய திருமேனி கண்ணங்கரையில் இருந்துருக்கு. ஆகையில அவர் மேக சாமலனாக இருந்திருக்க. வித்யுத்து மின்னல் பளபள பளபளான்னு மின்னல் இருக்கும். மகாலட்சுமி பளபளான்னு இருந்துருக்கா. அவளோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளை நீ சேவிக்க போறேன்றதுக்காக இப்படி சொல்லி சொல்ல போறேன். இந்த இடத்துல மின் ஸ்லோகத்துல பார்க்கணும். பூயசியாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தேன்னு சொன்னேன். மேகசியாமகான்னு சொல்லியிருக்கலாம் முல்லையோ. பூயசியாமா மேல மேல கருமையாக ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லச்சு. இது கருமைன்னு நினைச்ச உடனே ஹம்சத்துக்கு ஒரு பயம் வந்துட்டான். என்ன இது கண்ணங்கரையில்னு இருக்கிற மேகசியாமனாக மேகம்தான் கருமைக்கு ஏற்பட்டது. இப்போ மேகங்கள் மாதிரி இருக்கிறதுனாக்க மேகம்னாக்க ஹம்சத்துக்கு பயம். ஹம்சத்துக்கு மேகம் மின்னல் இதெல்லாம் இருந்தா பிடிக்காது. மயிலுக்கு மேகம் பார்த்ததுன்னா மயிலுக்கு கொண்டாட்டம். அப்ப மேகத்தை பார்த்த உடனே ஆண் மயிலாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஹம்சம்லாம் மழைக்காலம் வந்து மேகம் இருந்து மழைக்காலம் இருந்துன்னாக்க ஹம்சம்லாம் எங்கேயான ஒரு ஓதமா ஓரமா பதுங்கின்றோம் ஒதுங்கின்றோம். அது வெளியிலேயே வராது. அந்த இடி இடிக்கிறது அந்த மேகத்தை பார்த்தாலே ஹம்சத்துக்கு பிடிக்காதான். இப்ப பெருமாள் மேகம் மாதிரி இருக்கே சாமவர்ணமா இருக்கேன்னா இது மேகத்தை நினைச்சிட்டு இதை பிடிக்காத ஒரு வஸ்துவை சொல்லி அந்த மாதிரி இருக்கே அங்க போய் நீ பெருமாள் தேவின்னு சொல்லி சொன்னா ஒருத்தனுக்கு ஒரு வஸ்து பிடிக்காதுன்னு சொன்ன பிற்பாடு அதை நீ போய் அவசியம் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாக்க யார் தான் அதுல ஈடுபடுவா? இப்போ இது பிடிக்காததாக ஆயிடுத்தேன். இது கணக்கு ஒரு கால் மேகசியாமமாக இருந்துனாக்க இந்த ஹம்சத்துக்கு மேகத்தை கண்டா பிடிக்காததுனால அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருக்கு. பெருமாள் எழுந்துடி இருந்தேன்னா கூட ராமரைய சொன்னேர்னா கூட அங்க போய் அந்த தேவ பெருமாளை சேவிக்காத கூட போயிடலாம் முடியும். அந்த மாதிரி ஒரு நினைப்பு ஏற்படுறது. ஹம்சத்துக்கு சொல்ற இத போய் மேகம் மாதிரி இருக்கிறதா நினைச்சுக்காத. இந்த மேகம் வேற அந்த மேகம் வேற. நீ பயப்படுற மேகம் வேற. இப்ப பார்க்க போற மேகமாக கருமையாக எழுந்துள்ள இருக்கிற தேவ பெருமாள் வேற. ஆகையால நீ பயப்படவானா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னார். சியாமளோ ஹவ்யவாகம்னு சொல்லி சொன்னார். சியாமளகா கருமையாக இருந்திருக்கிற ஹவ்யவாகம் அக்னி நெருப்பாக ரூபணம் பண்றேர் பெருமாள். ஆனா பெருமாளிடத்துல அக்னி ஸ்வபாவம் அக்னிக்கு இருக்கக்கூடிய ஸ்வபாவம் துளியும் இல்லை. பெருமாளிடத்துல இருக்கக்கூடியது என்ன? அக்னிக்கு இருக்கக்கூடிய ஸ்வபாவம் சுட்டரிக்கும். ஆனா பெருமாள் அப்படி இல்லை. காருண்ய மாருதா நீதை சீதளை அபிஷிஞ்சமான்னு அவருக்கு குளிர்ச்சி தான் அவர் திருக்கண்களில் கட்டாட்சத்தில் இருந்துருக்கே தவிர அவர் எப்பவுமே யாரையும் சுட்டரிக்கிற மாதிரி இல்லவே இல்லை பெருமாள். அதுவும் தேவ பெருமாள் விஷயத்துல நாம அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. அவர் தன்னுடைய கட்டாட்சத்தினால ஒவ்வொருத்தரையும் குளிர கட்டாட்சிக்கிறதுனால அனுகிரகம் தான் பண்றாரே தவிர யாரையும் நிகிரகம் பண்ணலை. அவரை நெருப்புக்கு சமானமாக அவர் சொன்னா கூட நெருப்புல இருக்கிற நாம விரும்பாத குணமாக இருக்கிற சுட்டரிக்கிற குணம் அவரிடத்துல இல்லையோ இல்லையோ அந்த மாதிரி மேகத்துக்கு சமானமாக அந்த தேவ பெருமாளை நாம சொன்னா கூட நீ பயப்படுற மாதிரி மேகம் இல்லை.
ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான் சுவாமி தேசிகன். அற்புதமான வியாக்கியானங்கள் இந்த இடத்துல. அதோடு இல்லாத இந்த லோகத்துல பார்க்கிற மேகம் வன ஹம்சத்துக்கு விரோதியா இருக்கலாம், இப்ப பார்க்க போற மேகம் அந்த தேவப்பெருமாள் இருக்கிற உனக்கு ரொம்ப ரொம்ப அத்தியந்த அனுகூலத்தை தான் பண்ணுவேரே தவிர நீ விரும்பாததை அவர் பண்ணவே மாட்டேருவ. ஆகையால இன்னொரு விஷயம், இவர் மேகம் இல்லை, மேகம் மாதிரி இருக்கேன்னு சாமியம் தான் சொல்றமே தவிர மேகம் இல்லை. சந்திரன் போன்ற முகம் என்ன சொன்னமானாக்க சந்திரனும் முகமும் ஒன்னாயிடுமன்னா ஆகாது. சந்திரன் வேற முகம் வேற, அப்படிதான் தேவப்பெருமாள் மேகம் மாதிரியான வர்ணத்தோட இருக்கேன்னாக்க தேவப்பெருமாளும் மேகமும் ஒன்னாயிடுமன்னா ஆகாது. மேகம் வேற தேவப்பெருமாள் வேறதான், நீ பயப்படவானா என்பதை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. லக்ஷ்மி வித்யுல்லலித வபூஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபைஷீஸ்துவம் மரகதசிலா மேதகம் வீட்சிய மேகம். லக்ஷ்மி வித்யுல்லலித வபூஷம், பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்துருக்கு? மேகம்னு நீர் சொல்லிட்டேரே, அந்த மேகத்துல மின்னலால மேகத்துக்கு ஒரு காந்தி பிரகாசம் ஏற்படுறது. அப்படி ஒரு கணம் மின்னல் அப்படி கொடி கொடியா போச்சுன்னா கூட அப்போ மேகத்தினுடைய பெருமைய நாம உணர்கிறோம். அந்த மாதிரி பெரிய பிராட்டிய மகாலட்சுமியே தான் மேகமாக இருந்துருக்கா, வித்யுத்தாக இருக்கா, மின்னலாக இருந்துருக்கா. அந்த மகாலட்சுமியோட சேர்ந்து பெருமாள் லக்ஷ்மி வித்யுல் லலித வபூஷம், அந்த பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அங்க மேகத்துக்காவது வித்யுத்து ஒரே ஒரு க்ஷணம் தான் அப்படி மின்னல் அப்படி வந்துட்டு போகும். ஆனா பெரிய பிராட்டியார் பெருமாளை விட்டு எப்பவுமே போறது கிடையாது, எப்பவுமே பெருமாளோடைய இருந்துட்டு இருக்கிறவா அகலகில்லேன் இறையும் என்றுன்னு ஒரு க்ஷணகாலம் கூட ஒன்னு விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிண்டு பெருமாளுடைய இருந்துருக்கவ. அந்த மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மேகத்துல மின்னல் ஏதோ ஒரு க்ஷணகாலம்தான் வரும், இந்த மேகத்துல லட்சுமி ஆகிற மின்னல் எல்லா சமயத்திலையும் எப்பவும் இருந்துருக்கா. அந்த தேவ பெருமாளை சேவிக்கணும், திவ்யமங்கல விக்கிரகத்துல சேர்த்துமானா திருமார்புல ஒரு லட்சுமிக்கு மூணு லட்சுமி இருக்கா. வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். வளமார்பில பெரிய விராட்டியார் எழுந்தருளி இருக்கிறார்னு தேவப்பெருமாள் போய் சேவிச்சோம்னாக்க அர்ச்சாமூர்த்தியார் எப்பவும் எழுந்தருள் இருக்கிற இந்த தேவப்பெருமாளை சேவிக்கச்சு வலது பக்கத்துல ஒரு மகாலட்சுமி இருந்துருக்கா, அது பிரபையோட இருந்துருக்கிற மகாலட்சுமி. நடுவுல ஒரு மகாலட்சுமி இருந்துருக்கா, இந்த பக்கத்துல ஒரு மகாலட்சுமி இருக்கா. மூணு திருமார்பு நாச்சியாரோட அர்ச்சையில சேவசாய்க்கிறேர் பெருமாள். அந்த உத்தரவேத்தியில லட்சுமியே வித்யுத்தாக இருந்திருக்கா. அந்த வித்யத்து லட்சுமியே வித்யத்து மின்னலுக்கு சமானமா சொல்றதுக்கு ஆதித்யவர்ணே தபசோதிஜாதா, ஆதித்யவர்ணே தபசா அதிஜாதா சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹாம். லக்ஷ்மியை சொல்ற, லக்ஷ்மியினுடைய பிரகாசத்தை சொல்ற. ஜ்வலந்தீம் திருப்தாம் தற்பயந்தீம், இப்பேற்பட்ட பிரகாசம், லக்ஷ்மியினுடைய பிரகாசம், ஆச்சரியமான பிரகாசம். அந்த லக்ஷ்மியினுடைய பிரகாசத்துக்கு நடுவுல வித்யுத்தினுடைய ஒரு பிரகாசத்தை ஒரு பிரகாசமாகவே ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் லோகத்துல பிரகாசவத்தாக இருக்கிறதுன்றதுல சூரியன் மாதிரி வித்யுத்தையும் மின்னலையும் நாம சொல்லிட்டு இருக்கிறபடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிதானே திருஷ்டாந்தமா சொல்லிதானே பிராட்டிக்கு சொல்ல முடியும். ஆகையால இந்த பெரிய பிராட்டிக்கு வித்யுத்தாக ஒரு ரூபணம் பண்றேன், லட்சுமியாகிற வித்யுத்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல ரூபணம்.
வித்யுதிவ லக்ஷ்மின்னு இல்ல, வித்யுத் மாதிரி இருக்கிற மின்னல் மாதிரி இல்ல, லக்ஷ்மியே ஒரு மின்னல், இங்க பெருமாளே மேகமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு லக்ஷ்மி வித்யுல் லலித வபோஷம், லலிதம் லலிதம்னா ரொம்ப ருச்சிரம் காந்தியோட கூட இருந்திருக்கேன்னு அர்த்தம். இந்த பெருமாளுடைய சரீரம் திருமேனி நிலமேக சேமலானாக தேவ பெருமாள் எழுந்துள்ள இருந்தேன்னாக்க, அந்த தேவ பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறது அவன் திருமார்பில் எழுந்துள்ள இருக்கிற மகாலட்சுமி தானா. நாம யோசனை பண்ணி பார்ப்போம், தேவ பெருமாளை திருமார்பு நாச்சியார் இல்லாத தேவ பெருமாளை நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி தேவையே கிடையாது. அந்த தேவ பெருமாள் திருமஞ்சன காலத்திலேயா இருக்கட்டும், அல்லது ஏகாந்தத்துல பரியங்கத்திலேயே எழுந்தருள் இருக்கிறதா இருக்கட்டும், உற்சவ காலங்கள்ல எத்தனையோ திருவாபரணங்களை சாத்தியந்தேறினாலும் கூட அது நடுவுல அந்த பெருமாளுக்கு அந்த திவ்யாபரணமாக பெரிய பிராட்டியார் திருமார்பு நாச்சியார் சேவை சாட்சியே தான் இருந்துருக்கா. ஆகையால அந்த பெரிய பிராட்டியாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சோபையினால பெருமாளுக்கு ஒரு சோபை ஏற்படுறதுதான். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். லக்ஷ்மி வித்யுல் லலித வபூஷம், மரகதசிலா மேச்சகமாக இருந்திருக்கு பகவத் திவ்ய மங்கள விக்கிரகம். இதுல கிருஷ்ணம் பிங்களம் ரெண்டும் இருக்கு. கிருஷ்ணம்னா கருமை, பிங்களம் பிங்களம்னு சொல்லி சொன்னவனாக்க மஞ்சள். இந்த கருமை மஞ்சள் ரெண்டும் இருந்து சேர்ந்துருக்குனாக்க அப்போ கிருஷ்ண பிங்களமாக பெருமாள் சேவை சாய்க்கிறேன். புருஷன் கிருஷ்ண பிங்களம், இந்த பிராட்டியினுடைய சோபையினால பெருமாளுக்கு கிருஷ்ண பிங்களத்துவம்னு ஒரு நிலை வந்திருக்கு. தாயார் எப்படி இருந்திருக்க, பிங்களாம் ஹேமமாலினின்னு சொல்லி சொல்ற பிராட்டிக்கு பிங்களம் மஞ்சளாக இருக்கிறதுன்றது அந்த வர்ணம், அது தங்க கொண்டு இருக்க, அதாவது ஹேமத்தை தங்கத்தினால ஆபரணத்தை பூண்டு இருந்துருக்கிறவன். பெருமாளோ கிரண்மய புருஷோ திருஷ்யத்தைன்னு கிரண்மயனாக இருந்துருக்க. இப்படி பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்த இவ எப்படி இருக்கான்னா, மயூர கண்ட சவிசுத்த ஹேமான்னு சொல்றது, மயில் கழுத்து மாதிரி இருந்துருக்கலாம். மயூர கண்டம், மயிலினுடைய கழுத்து அது கருப்பா இருக்குமா அது நீளமா இருந்துருக்குமா எந்த மாதிரி இருக்கும் என்ன கேட்டோம்னா அது சொல்ல முடியாது. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் எப்படி இருக்குன்னா மயூர கண்ட சவின்னு, இங்க பிராட்டி இருந்துருக்கா பெருமாள் மேகம் மாதிரி கருப்பா இருந்துருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து போயிடுச்சுன்னாக்க அப்போ ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஒரு புதுசா ஒரு கலர் ஏற்படுறது. அப்படி எழுந்தருளி இருக்கிறான் அந்த எம்பெருமான் தேவ பெருமாள். தத்ர காருண்ய பூர்ணம், தேவ பெருமாள மேகம் மாதிரி சொல்லிட்டுன்னு அதுக்கோசரம் நீ பயப்படாத, அம்சத்தை பார்த்து சொல்ற. என்ன நீ மேகம்னா எனக்கு ரொம்ப பயம், மேகம் எனக்கு பிடிக்காத வஸ்து, இந்த பிடிக்காத வஸ்துவை போய் அதை போய் பாருன்னு சொல்லி சொன்னா யார் தான் போய் பார்ப்பா, நீ இது மாதிரி சொல்றது எனக்கு சரியில்லைன்னு அவர் பட நினைக்கிறாராம். அதாவது ஹம்சம் நினைக்குமோன்னு பெருமாள் நினைக்கிறாரும் ராமர் நினைக்கிறேனா. அதுக்கு இவர் பதில் சொல்ற வாஸ்தவம் தான், இந்த மேகத்துக்கும் அந்த மேகத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அந்த மேகத்துல பார்த்தோம்னாக்க முஷ் முஷா ஜலம்தான் இருந்துருக்கும், ஜலபூர்ணமாக இருந்துருக்கும். இந்த மேகம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா, காருண்யபூர்ணம், காருண்யபூர்ணம் கருணை நிறைந்ததாக இருந்தது. பெருமாள் திவ்யமங்கள பெருமாள் மொத்தம் உடம்பு முழுக்க பார்த்தோம்னா பெருமாளை சேவிச்சுமானாக்க கருணு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்ல சொல்ல எப்படின்றத பார்ப்போம். பெருமாள் தேவ பெருமாள இதே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் கொண்ட ஹத்திகிரி மகாசனத்துல பாதிக்கிறார். இப்ப சொன்னச்சு
வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமகளை பெற்றுமென் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீ இதென்ன பாங்கே கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவே இவர் கரை புரண்ட கருணை கடலாக சுவாமி மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன் அப்போ இவரை காட்டிலும் காருண்ய கருணா பூர்த்தி உடையவர் வேற யாரா சொல்ல முடியுமான்னா தேவப்பெருமாளை மாதிரி யாரும் கருணை ஒடுக்கவே யாருமே கிடையாதுன்னு ஏற்படுறது அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் காருண்ய பூர்ணம் என்று சொன்னார் இந்த காருண்ய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும் காருண்ய சப்தத்துக்கு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்றார் இப்போ கருணைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தனக்குன்னு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு ஆசைப்படுறது இருக்க அதுதான் கருணைக்கு லட்சணம் அதாவது அனுத்திஷ்ட ஸ்வப்ரயோஜன அனுத்திஷ்ட ஸ்வப்ரயோஜன பரதுக்க நிராகரண இச்சா இப்ப பரதுக்க நிராகரண இச்சா மாத்திரம் காருண்யம்னு சொல்லி சொல்ல முடியாது இப்ப பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுனால தனக்கு எதனா ஒரு லாபம் வரலாம் முடியும் அந்த லாபம் தனக்கு வரக்கூடிய லாபத்துக்காக ஒருத்தன் கணக்கு பிறருடைய துக்கத்தை போக்கடிச்சான்னாக்கா அதுக்கு அதுக்கு கருணைன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போ கருணைன்னு சொல்றது என்னன்னா அனுத்திஷ்ட ஸ்வப்ரயோஜனம் தனக்குன்னு எதையும் நினைக்காமல் பரதுக்க நிராகரண இச்சை பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கக்கூடியது அதுக்கு உண்டான பிரயத்தனமும் பண்ணணும் வெறும் ஆசை மாத்திரம் பட்டா போறாது அதை பண்ணவும் பண்ணணும் இதுதான் காருண்யம்னு சொல்லி சொல்ற சில பேர் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா பரதுக்க துக்கித்வம்னு யாரானா ஒருத்தர் கஷ்டப்பட்டாள்னாக்க ஐயோ இவா கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு நாமளும் கஷ்டப்படுறதுதான் இது பரதுக்க துக்கித்வம்னா இதுக்கு காரணம் இதுக்கு திருஷ்டாந்தமா சொல்ற பெருமாள் ராமாவதாரத்துல வியசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதான்னு சொல்லி சொல்ற அயோத்தியில யாருக்கான ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்க ராமர் தனக்கே கஷ்டம் வந்துட்ட மாதிரி அவர் நினைச்சு போயிறோம் ஆகையால இதுதான் காருண்யம்னு சில பேர் சொல்லி சொல்ற அந்த மாதிரி காருண்யம் இங்க விவக்ஷிதம் இல்லை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்க வரல பரதுக்க அனுத்திஷ்ட பிரயோஜனம் தனக்குன்னு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணத்தோட நிறைந்து இருக்கிறவர் யாருன்னா இந்த பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய இந்த தேவ பெருமாள் தான் இவர் கருணை கடல் அவர் தான் இவர் கருணை கடலாக இருந்திருக்கிறவர் இதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகையால காருண்ய பூர்ணம் என்றதாக சொல்லி சொல்ற சமுத்திரத்துல சாதாரணமான மேகமா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உப்பு ஜலத்தால நிறைந்ததாக அது இருக்கும் ஆனா இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாளாகிற மேகம் எப்படி இருக்காருனாக்க தயாரசாம்பு நிதி என்பதாக சொல்றோம் காருண்யமாகிற ஒரு ரசம் இருக்க அந்த ரசத்துக்கு நிதியாக இருந்திருக்கிறவர்
அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப மேகம்ன்றது மலை உச்சியில தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ தேவ பெருமாளாகிற ஒரு மேகமும் மலை உச்சியில தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தேவ பெருமாளா இருக்கிற மேகமானவ இப்படி இந்த மேகமானது தயாரச பூரிதமாக இருந்துட்டு இருக்கு, காருண்ய பூர்ணமாக இருந்துட்டு இருக்கு. வித்யது இது சர்வத்தோ ஜலமயமாக இருந்துட்டு இருக்கு. மேகம் பார்த்தோம்னாக்க எல்லா பக்கத்துலயும் ஜலமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் தேவ பெருமாள் எப்படி இருக்கேன்னா எல்லா பக்கத்துலயும் காருண்ய பூர்ணமாக இருந்துட்டு இருக்கேன். இப்போ பூர்ண சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். பூர்ண சப்தத்துக்கு அர்த்தம் நிறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த குடம் நிறைய ஜலம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். குடம் நிறைய ஜலம் இருக்குன்னாக்க ஒரு பிராந்தம் கூட விடாமல் இந்த குடத்துல ஒரு ஏகதேசம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஜலம் நிறைந்து இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பெருமாள் கருணாபூர்த்தியோட உடையவனாக எழுந்துள்ளிருக்கேன்னு சொன்ன இது பிராயிக்காபுர எண்ணத்தினால சொன்னது இல்லை. இது பூர்ணம்னு சொல்லி சொல்றது அதாவது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கணும். ஒரு 90% 90% இருந்துன்னா கூட இது வந்து பூர்ணமா இருக்குன்னு சொல்லி லோகத்துல விவகாரம் பண்ணுவோம் நாம. ஆனா இப்படி அந்த மாதிரி விவகாரம் இல்லை. இந்த இடத்துல 90 பேர் வந்தா கூட 100 பேர் வந்தான்னு சொல்றதுன்றது லோகத்துல விவகாரம் இருக்கு. அப்படிப்பட்ட பூர்ணத்துவம் இந்த இடத்துல சொல்லல. ஒரு துளி கூட விடாமல் காருண்யேன பூரித்தம்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருந்துட்டு இருக்க இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. இந்த பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் இன்னும் கேட்டா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணங்களாக சொல்லப்படுபவை ஞானபலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ் என்பதான 6 குணங்கள். அந்த குணங்கள்ல பிரதானமான குணங்கள்ல கருணைன்றது வரவே இல்லை. அப்படி இருக்கச்சே ஈஸ்வரனாக இருந்திருக்கிற இந்த தேவ பெருமாள் இவர் அருளாழி அம்மானாக இருந்திருக்கார், பேரருளாளனாக இருந்திருக்கார், கருணை கடலாக இருந்திருக்கார், காருண்ய பூர்ணனாக இருக்கேன்னு சொல்லி இந்த கருணையும் அந்த தேவ பெருமாளையும் சேர்த்து சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன? தவானந்த குணஸ்யாபி ஷடேவே ஷடேவ ஷடேவ பிரதமே குணாக எய்ஸ்வயேவ ஜகத்குட்சா அந்நே அந்தர்நிவேசிதாகனு பெருமாளுக்கு 6 குணங்கள் ஞானபலைஸ்வரி வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லப்படுகின்றன. இதுதான் பிரதானமான குணங்கள்னு சொன்னா கூட சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். விருஷகிரி கிரகமே எதி குணாக போதபல ஈஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே எதினா மதயே த்வயா வினா பூதாக. தயாதேவிய பார்த்து சொல்ற, நீ கணக்கு திருவேங்கடமுடையான் இடத்துல இல்லாத போயிட்டு ஏன்னாக்க திருவேங்கடமுடையான் பிரிய சர்வேஸ்வரன் சர்வஜன் அப்படின்லாம் பெயர் பெற்றவனாக இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் பலம் வீரிய சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் எல்லாமே இது குணம் இல்லாத தோஷமாக போயிடும். கருணை இல்லாதவனுடைய ஞானம் என்னத்துக்கு பிரயோஜனம், கருணை இல்லாதவனுடைய ஐஸ்வர்யம் எதுக்கு பிரயோஜனம், எல்லாமே தோஷமாக ஆயிடுமே. அப்ப எல்லாத்துக்கும் குணத்துவம் ஸ்வரூப சித்தி ஏற்படுறது ஒன்னாலதான் கருணையினாலதான் என்று தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ற. அந்த தேவ பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட கருணையினால நிரம்பி வழிகிறார் என்பதுதான் பிரதானமான குணமாக கருதப்படுகிறது. ஆகையாலதான் காருண்ய பூர்ணா இந்த மேகம் காருண்ய பூர்ணமான மேகமாக திகழ்கின்றதுன்னு சொல்ற. மாபீஷீஸ்வம் மரகதசிலாமேஜகம் வீட்சிய மேகம் மேகம் வீட்சிய மா பைஷீஹி. அப்ப அந்த மேகம் என்ன பண்ணும், சாதாரணமா நீ பயப்படுற ஹம்சம் பயப்படுற மேகம் எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சி எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயமா ஆக்கிடும்.
உனக்கு சஞ்சரிக்கிறதுக்கே இடம் இல்லாத போயிடும். ஆகையால மேகத்தை பார்த்தா உனக்கு பயமா இருந்துருக்கு. அப்ப இந்த மேகம் அப்படி பண்ணாது. இந்த மேகம் தேவ பெருமாளாகிற மேகம் என்ன பண்ண, எல்லா இடத்துலையும் தன்னுடைய கருணா வருஷத்தினால எல்லா ஜனங்களும் க்ஷேமமா இருக்கிறதான் அவர் பண்ணுவாரு. தவிர அந்த பெருமாள் இந்த சம்சாரத்துல படக்கூடிய கட்டத்தை, அந்த நெருப்ப, அந்த தாபத்தை தான் போக்கடிப்பாரு. தவிர சாதாரணமான சூரியனால ஏற்படக்கூடிய தாபத்தை போக்கடிக்கிறவர் இல்லை. அதுக்காக இவர் பண்ணும் இல்லை. ஆகையால இந்த மேகம் விசேஷமான மேகம் இது. மரகத சிலா மேச்சகம் வீட்சிய மேகம் என்ன சொல்ற, இது காருண்ய பூர்ணமாக இருந்துருக்கு. மேச்சகம்னு சொல்லி சொல்ற, மேச்சகம்னா பச்சைன்னு அர்த்தம். இது கருப்பு, இது வந்து மேகம் கருமையா இருக்கு, நீளமாக இருக்குன்னு சொன்னா இத ஒத்துக்கலாம். பச்சையா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? மரகத ருச்சின்னு சொல்லி இந்த தேவ பெருமாள் சொல்லச்சு பச்சையா இருக்கணும்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த பச்சை எப்படி வரும்? இதெல்லாம் வரச்சே மரக்கதம்ன்றது கருட பச்சைன்னு சொல்லுவார். இது நவரத்னத்துல ஒரு ரத்னம், இது ஹரிதவர்ணம் இருக்கு. அந்த மாதிரி நீலமேகமாக எழுந்துள்ள இருக்கிற அந்த தேவ பெருமாள் மரகத சிலா மேச்சகம் மேகம் வீழ்ச்சிய இந்த மேகத்தை பார்த்து மா பைஷிஹி நீ பயப்படாதேன்னு சொல்லி பாதுகாத்திரத்திலையும் மரத்தக்க பத்தின்னு ஒரு பத்தி இருக்கு, இந்திரநீல பத்தின்னு இருக்கு. அப்ப இந்திரநீல பத்தின்றது நீலத்தை சொல்லி சொல்றது. அதுக்கு அந்த கல்லுக்கு இந்திரநீல கல்னு நவரத்துல சொல்லிச்சு, இந்திரநீல கல்னு சொல்லி சொல்லுவோம். மரகத்தன்றது பச்சையா இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. இப்படி தனியா விபஜ சொல்லிருக்கச்சே மரகத்தம் மாதிரி பெருமாள் எழுந்துள்ள இருக்கு, அதே மாதிரி மேகம் மாதிரி இருக்குன்னாக்கா இது முரண்பட்டதாக இருந்திருக்குன்னு ஒரு சந்தேகம். ஒரு இப்ப இதுக்கு சமாதானம் சொல்ற, நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தத்துல நாலு வர்ணம் தான் இருக்கான், நாலு வர்ணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சித ரக்த பீத கிருஷ்ண பேதம்னு சொல்லி, சித்தம்னா வெண்மை, ரக்தம்னா சிகப்பு, பீதம் மஞ்சள், கிருஷ்ணம்னா கருமை, இந்த நாலு தான் இருந்துட்டு. பெருமாளுடைய திருமேனி முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் எல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி நாலு யுகத்திலையும் நாலு விதமான திருமேனியோட பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்க. பெருமாள் அதுல வரைச்சு யுகபேதேன இந்த நாலு வர்ணங்களோட தான் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறதுனால வர்ணமே நாலு வர்ணம் தான் என்ன சொன்ன. அப்ப அந்த கிருஷ்ணத்துல கருமைன்றதுல அந்தர்பாவம் எதுன்னு பச்சை நீளம் எல்லாமே அதுல அடங்கினது தானா. ஆகையில தான் இந்த இடத்துல மரகத சிலா மேச்சகம் வீட்ச மேகம்னு சொன்னா இங்க மயில் கழுத்து வர்ணத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னு ஏற்கனவே நாம சொன்னோம். பிங்களாம் கிருஷ்ண பிங்களாம்னு எல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னால பெருமாளுடைய திருமேனி மயில் கழுத்து மாதிரி இருக்கு. அந்த மயில் கழுத்து வர்ணத்துல பச்சையும் தான் இருக்கு, கருமையும் இருக்கு, நீளமும் இருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. அதை சொன்னதுனால தவறு இல்லைன்னு அர்த்தம். மரகத சிலா மேச்சகம் வீட்சிய மேகம் அந்த மேகத்தை பார்த்து மாபீஷி இதை பத்தி பயப்படாதீங்களோ அப்படின்னு சொல்ற. இதுல மரகதத்துக்கு காந்த புராணத்துல ரத்ன பரீட்சாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல ரத்னங்கள்லாம் எப்படி இருக்கணும், எந்த வர்ணத்துல எப்படி இருந்தாக்கா இது சுத்தமான ரத்னம் என்பதை பத்தி விஸ்தாரமா சொல்லிருக்கு. இதுல சாதாரணமா நாம வயிறெல்லாம் போட்டுக்கிறோம், வயிறெல்லாம் போட்டுண்டா விசேஷம்தான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. தோஷம் இல்லாத வைரம் போட்டுண்டாக்கா விசேஷம், அந்த தோஷத்தோட இருக்கிற வைரத்தங்களுக்கு நாம போட்டுட்டோம்னா அதுவே நம்மளை பாதிச்சிடும்.
யார் அதை அணிகிறார்களோ போட்டுக்கிறாளோ அவள பாதிச்சிடும். ஆகையால வைரம் மாதிரி ரத்னங்களை அணியும் பொழுது அது சுத்தமான ரத்னமான்றத பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் அதை போட்டுக்கணும். எல்லாரும் அப்படியே அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதுதான் விஷயம். அவள்லாம் நாம கூட வைரம் வாங்க போகத்தே சொல்லுவா, அவ ஒரு சின்னதா ஒரு பிரித்தம் மாதிரி ஒன்று வச்சுருப்பா, இதோ பாருங்க இதுல ஒன்றும் டாட் எல்லாம் தெரியல, கருப்பு தெரியல, இது ரொம்ப சுத்தமான வைரம், இது உங்களுக்கு நீங்களே வேணாலும் இதை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவா. அவ சொல்றாளேன்னு நாமளும் பார்ப்போம், நமக்கு ஒன்றும் தெரியாது அது சுத்தமா அசுத்தமானு தெரியாது, இருந்தாலும் அது ஏதோ ஒரு பிரித்தம் மாதிரி இருக்கிறது தெரியறது அவ்வளவுதான். ஓ நல்லா இருக்கு பார்த்தியா, இது பார்த்தலையா, இது தோஷமே இல்லை பார்த்தியான்னு நான் சொல்லுவேன், ஆ சரி தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு வாய் முண்டு வாங்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் நாம எல்லாரும். வைரத்துல வைர பரீட்சைன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ரத்ன பரீட்சா அத்தியாயம்னே ஒரு அத்தியாயம் இருக்கு காந்த புராணத்துல. அதுல அவ சொல்ற இந்த பச்சையில காடம் தூர்வாதள சியாமம் துளசி தடச பிரபம் கலமாகிரதள பிரக்கம் புரோக்தம் மரகதம் த்விதி. மரகத பச்சைன்றது எப்படி இருந்துருக்குன்னா துளசி தள பிரபம் சமப்பிரபம், துளசி தளம் மாதிரி அதுக்கு சமமான காந்தியே உடைத்தானதாக இருக்கணுங்க. தூர்வாதள சியாமம் அதுவும் கலமாகிரதள பிரக்கம் புரோக்தம் மரகதம் த்விதின்னு, இதுல இந்த கிருஷ்ண துளசியினுடைய வர்ணம் மாதிரி ஒரு கருமையோட அந்த பச்சையிலையும் நல்ல கருப்பு டார்க் பச்சைன்னு சொல்றல அப்படி பச்சையாக இருக்கணுமா, அது அப்படி இருந்தாக்கா தான் அது பச்சை, அந்த கருட பச்சை ரத்தனம்னு. இதுல நிறைய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்ப பெருமாளுக்கு திருமேனியில பார்த்தோம்னா இப்ப நீளமா இருந்துருக்கா பச்சையா இருந்துருக்கான்னா இது மேகத்துல வரைச்சு கிருஷ்ண துளசி மாதிரியான ஒரு வர்ணமும் ஏற்படுறதுனால மரதக ருசியாகவும் அந்த காந்தி மரகத மாதிரி காந்தியை உடையவராகவும் பெருமாள் இருக்கேன்னு அர்த்தம். மாபீஷீஸ்வம் மரகதசிலா மேசகம் வீட்ச மேகம். தேவ பெருமாளை பார்த்து யாருமே பயப்பட வேணாமா, ஆனா நமக்கெல்லாம் பயமா இருக்கு தேவ பெருமாளை பார்த்தாக்க. அவர் ஒரு காம்பீரியத்துல ஏழுறத சேஷமானக்கா ரெடிடே இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறேன்னு மிரட்டுற மாதிரி தான் இருந்துருக்கு நமக்கு. அது மிரட்டுற மாதிரி இருக்கே தவிர அவர் உண்மையா நம்மள மிரட்டல, அவர் காருண்ய பூர்ணனா இருந்து நம்மளை கட்டாட்சிக்கு தான் கட்டாட்சிக்கிறது. நம்மளுடைய குற்ற உணர்வு நம்மள பயப்பட வைக்கிறது அவ்வளவுதானே தவிர, பெருமாள் எப்பவும் கருணாமூர்த்தியாக தான், அருளாளனாக தான், பேரருளாளனாக தான் சேவை சாய்க்கிறேன், அதுல சந்தேகமே இல்லை. சுத்தைர் நித்யம் பரிஜித பதா துவாதிருஷை தேவகம் சை. அந்த தேவப்பெருமாளுக்கு இன்னொரு ஒரு ஏற்றம் இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஏற்றம் சொல்றோம். துவாதிருஷைஹி சுத்தைஹி நித்யம் பரிஜித பதா. அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்லாம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்காளாம். ஒன்ன மாதிரியே தான், நீ எப்படி அப்பழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக வெள்ளவிடீர்னு இருந்துருக்கியோ அதே மாதிரிதான் எந்த விதமான தோஷமும் சொல்லாதபடி சொல்ல முடியாதபடி அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாழ்லாமும் இருந்துருக்கா. அவளாலே கைங்கரியம் பண்ணப்பட்டவராக அப்படிப்பட்ட திருவடியை உடையவராக இருந்துருக்கு. சுத்தைஹி அப்படி பரிசுத்தம், அதாவது அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா எல்லாருமே அந்த பரிசுத்தமான மனசோடு இருக்கிறவாளாக இருந்துருக்கா. தேவஹம்சைஹின்னு சொல்லி சொல்ற, தேவஹம்சம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள்லாம் சொல்ல, துவாதிருஷைஹின்னு சொன்ன, ஒன்ன மாதிரின்னு சொன்ன, நீ எப்படி வெள்ள விளையில்னு பரிசுத்தமாக காணப்படுகின்றாயோ அந்த மாதிரி அவள்லாம் உடலளவுலையும் உள்ளத்தளவுலையும் பரிசுத்தமாக இருந்துருக்கா. தேவப்பெருமாள் கைங்கர சில சில ஊர்களில் போய் பெருமாளை சேவிக்க போனோம்னாக்கா அச்சகாலெல்லாம் அச்சகாலோ இல்லை அங்கே கைங்கரியம் பண்ணுறவாள்லாம்
ஒரு அழுகு துணியை உடுத்திண்டு பெருமாள் ஆச்சரியமா சேவைத்தாய்ப்பேன். அந்த கைங்கரிய பிறாள்லாம் என்னமோ வேர்வ வைஞ்சிட்டு அழுக்கு துணியை உடுத்திண்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்க மாதிரி சில திவ்யதேசங்கள்லையும் இருப்பா, எல்லா இடத்துலையும் சொல்லலை. ஆனா தேவபெருமான் சொன்னதில கைங்கரியம் பண்றவாள் பார்த்தோம்னா அது கைங்கரியம் பண்றவா அர்த்தகாலா இருக்கட்டும் அல்லது பிரச்சாரக்கம் பண்றவாளா இருக்கட்டும், திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்றவாளா இருந்தாலும் கூட சலுகை ஏழை பண்ணி வரவா கூட நாமெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால சுத்தமா போனோம், நல்ல வேஷ்டியை உடுத்திண்டு நல்லா ஒரு அசுத்தி வேஷ்டியில மனசு சரீரத்தகா மனசா மனசா எல்லா விதத்தாலையும் நாம சுத்தமா போகணும்ன்ற ஒரு எண்ணத்தோட கூட ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படிதான் இன்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அத்தைதான் சுவாமி இங்க நினைச்சுண்டு உங்களை மாதிரின்னு சொல்லி ஒன்ன மாதிரியே இருந்துட்டு இருக்கா என்று சுத்தைஹி சகா பகவான் துவாதிருசைஹி தொத்ஸதிருசைஹின்னு உனக்கு சமானமாக இருந்துட்டு இருக்கிறவா துவாதிருசாகான்னு அர்த்தம். சாதிருஷ்யம் என்ன, எதுல சாதிருஷ்யம், அம்சம் மாதிரி ரெக்கையோட இருக்கான்னு அர்த்தம் என்ன, அப்படி அர்த்தம் இல்லை. அதுல சாதிருஷ்யம் சுத்தத்துவம் என்ன, சுத்தத்தினால நிர்மலமாக இருந்துட்டு இருக்கான், மனசளவுல நிர்மலமாக இருந்துட்டு இருக்கான்னா தேவஹம்சைஹின்னு தேவாச்ச ஹம்சாச்ச தேவஹம்சைன்னு சொல்லி சொல்லச்சே தேவாகன்ற கிரகஸ்தாளாக இருந்துட்டு இருக்கிறவா, ஹம்சாகன்னு சொல்லச்சே சன்னியாசிகள் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியன்னு சொல்லி சொல்றமே, கிரகஸ்தாளாக இருந்துட்டு இருக்கிறவாளும் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளாம், சன்னியாசிகளாக இருந்துட்டு இருக்கிறவாளும் கூட தேவப்பெருமாளுடைய வடிவழகில ஈடுபட்டு அந்த தேவப்பெருமாளை எப்பவும் சேவிச்சிருந்து இருக்கிறவாளாக இருந்துருக்கா. காஞ்சிபுரத்துல கருடபுரம் சுவாமி, கோழியாலம் சுவாமி, கேதாண்டபட்டி சுவாமி, இப்படி எல்லாம் பல சுவாமிகள்லாம் துரியாசிரமத்துல இருந்து அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சிருக்கா. எத்தனையோ ஐசிங்கர்கள் ஆண்டவன் இப்படி எல்லாருமே தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஈடுபடாதவாளே கிடையாது. அப்போ தேவஹம்சைஹின்னு சொல்லச்சே பரிசித பதகா, கிரகஸ்தர்களாலையும் தேவஹம்சம் சொல்லக்கூடிய மகான்களாக இருந்திருக்கிற யதீஸ்வரர்களாலையும் பரிசித பதகா, தொண்டு செய்யப்பட்ட திருவடியை உடையவராக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கே என்பதாக சொல்ற. இதுல சொல்லச்சே காஞ்சியில இருக்கிறவ வைசாகோத்சவத்துல இங்க வேதபாராயணம் பண்றவெல்லாம் எப்படின்னா அவ வேதத்வான பிரதான பிரமத பரவசி பூத வீணா முனீந்திரான் அவனிசுர ஜனதா வக்ர நிரியத் நிரியத்ன நிரியத்துன்னு சொல்லி சொல்ற. வேதபாராயணம் பண்றாள் அவளுடைய வாக்கு அவள்லாம் அவனிசுத்த பூ அவனிசுராள், அவனிசுராள்னா பூசுராள்னு பேரு, பூமியில இருந்துட்டு இருக்கிற தேவதைகள் பிராமணாள், இந்த பிராமணாள் தான் தேவதா ரூபமா இருக்க, பிராமண தேவதைகள்லாம் தான் பிராமண ரூபத்துல இருந்துட்டு இருக்கா. அவ வாக்குல இருந்து வேதம் வருதான், அந்த வேதம் தேவபெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே யாரோ கட்டப்பட்டு யோசனை பண்ணி இத்தனை பண்ணி சொல்ற வார்த்தை வேத வாக்கியம் இல்லை. அந்த வேத சப்தமே ஒரு பிரயத்னமும் இல்லாத நிறையத்ன நிறையத் வேதத்தானன்னு ஒரு பிரயத்னமும் இல்லாத தானா சுவாபாவிகமாக இருந்துட்டு இருக்கிறது அந்த தேவபெருமாள் கைங்கரியம்னு பண்ணச்சே தானா வெளியில வரதான். அதை பார்த்து நாரதாதி மகர்ஷிகள்லாம் கூட பிரமிச்சு போய் நின்றுட்டாருனே அந்த தேவப்பெருமாள் உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ற. ஐயா சுவாமி சுத்தைர் நித்யம் பரிசித பதா துவாதிருஷைர் தேவ ஹம்சா. இப்போ தேவாள்னா கிரகஸ்தாள், ஹம்சாள்னா சன்னியாசி, தேவாக பிரம்மாதேகா பிரம்மா முதலியவர்கள்லாம் தேவதைகள், கர்ம பாவனை பிரம்ம பாவனை இப்படி உபய பாவனையோட இருந்துருக்கிறவா அவள்லாம், ஹம்சாக ஆனந்த நாள் மாதிரி பிரம்மபாவத்தை மாத்திரமே ஆச்சரியவாக இருந்துருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மகான்களாலே பரிசித்த பதாக கைங்கரியம் பண்ணப்பட்டவராக இருந்துருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட எம்பெருமான் அவர்.
त्वादृशैर् देवहंसैः हंसीभूतः स खलु भवताम् अन्वमहायाग्रजन्मा அவரேதான் ஹம்சமாக எழுந்தருளி அவதாரம் பண்ணினவர். ஹம்சமாக அவதாரம் பண்ணி வேதரட்சணம் பண்ணிருவர். ஆகையால உங்க கூடத்துக்கு கூட்டஸ்தராக எழுந்தருளி இருந்தவர் அவரை பார்த்து நீ பயப்படலாமான்னா அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேர். ஆகையால இங்க நான் விசாரம் பண்ணலை. தேவப்பெருமானை பார்த்து ஹம்சீபூதகான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, பிரம்மாவுக்கு ஹம்சமாக சேவை பண்ண, அதாவது புஷ்கரத்துல இருந்துருக்கே அந்த சரஸாகவும் இருந்து அந்த கரையில வரைச்சு ஹம்சமாகவும் சேவை சாதிச்ச அந்த எம்பெருமான் தான் அவர் பண்ணின யாகத்துல அவரை புரிஞ்சுக்க முடியாத இருந்த பிரம்மாவுக்கு தேவப்பெருமானாக சேவை சாய்க்கிறேன்னா, அப்ப ஹம்சமாக சேவை சாய்த்தவர் தேவப்பெருமாள் தான்றத நிச்சயம் பண்ற. இப்படி ஹம்சமாக இருந்து வேதரட்சணம் பண்ணவர் இந்த தேவப்பெருமாள். ஆகையால அவர் விஷயத்துல நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குலத்துக்கு அவர் தான் கூட்டஸ்தராக இருந்திருக்கே, அவருடைய திருவடி அடையத்துக்கு நீங்க என்னத்துக்கு பயப்படணும்? சுத்தைர் நித்யம் பரிசித பதா துவாதிருஷைர் தேவஹம்சை ஹம்சீபூதா சகலு பவதாம் அன்பமஹயாக்ரஜன்மா தத்விஷ்ணோ பரம் பதகம் சதா பசியந்தி சூரயஹ திவி வசக்ஷுராததம் தத்விப்ராதோ விபன்யவோ ஜாக்ருவாகம் சத்வமிந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம் என்பதாக ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானத்தை சொல்லி சொல்ற. இது நித்யசூரி சித்தமாக இருந்திருக்கு. அந்த நித்யசூரிகளாலே பரிசித பதம், அவர்களாலே தொழப்பட்ட திருவடிய உடையவராக இந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கு. அப்போ இவர் நிலமைக்க சாமலனாக எழுந்துள்ள இருக்கிறதுனால நீ எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. நீ பாட்டுக்கு இவரிடத்துல போய் அந்த தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு போன்னு ஹம்சவாகன ஹம்சத்துக்கு சொல்லி சொல்ற. இதுல இந்த ஹம்சவாகன பெருமாள் ஹம்சத்திலேயே எழுந்துள்ள வாகனம், இந்த ஹம்சமே பெருமாளுக்கு வாகனமாகவும் ஆயிடுறது. அந்த அம்ச வாகனத்துல பெருமாள் வெங்கடாத்ரி கொண்ட சாத்திண்டு ஆச்சரியமாக பெருமாள் எழுந்திருவே. அது வர்ணனம் பண்றே, அஹம்ச வாகனம் தேவம் பசேயம் இது சத்வரம் ஆகத்திய பசியதி ஜனஹ ஹம்சவாகனம் அத்தம் என்பதாக. சில பேர் என்ன பண்றாளா, அஹம்ச வாகனம், ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம். ஹம்ச வாகனத்துக்கு விசேஷம் என்னன்னா, ரெண்டாம் காப்பு முடிஞ்ச உடனே பிம்மாலேயே பெருமாள் எழுந்துள்ளிடுவேன், நாலு மணிக்கே பெருமாள் ஹம்ச வாகனத்துல எழுதிடுவேன். அப்போ ஹம்ச வாகனத்துல ஏழி கார்த்தால சீக்கிரமா ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளேயே உள்ள எழுதிடுவேன். வெளியூர்ல இருக்கிறவா எல்லாரும் அஹம்ச வாகனம் பெருமாளை ஹம்ச வாகனத்துல சேவிக்கணும்னு நினைச்சுட்டு பிம்மால போனா பெருமாளை சேவிச்சுள்ளான்ட்டு ஓடி ஓடி வருவாளாம். ஓ தேவம் பசேயமேதி சத்வரம், ஓடி ஓடி வருவா. இங்க வந்தாச்சுனாக்க, இங்க கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துட்டோம்னாக்க, ஆகத்திய பசதி ஜனா ஹம்ச வாகனம் அத்தம். ஹம்ச வாகன வெறும் வாகனத்தை தான் பார்ப்பாளே தவிர அந்த வேலைக்கு வராது போயிட்டாங்கனாக்க பெருமாளை வாகனத்துல பெருமாளை சேவிக்க முடியாது. அதுதான் ஒரு சுவாரஸ்யம், ஹம்ச வாகனம் அத்தம்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த ஹம்ச வாகனத்துல பெருமாள் அத்தமாக சேவசாய்க்கிற ஒன்னை சேர்ந்தவாள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளாக இருந்துருக்கா. இவர் நீலமேகனாக எழுந்திருக்கே, மேகமாக இருக்குன்னு நீ பயப்படலாமான்னா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவருக்கு போய் நீ ஒன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ண வேண்டியது, இவரை போய் சேவிக்க வேண்டியதுன்னு சுவாமி
தேசிகன் தேவபெருமாளுடைய வைபவத்தை, பெரிய பிராட்டியாரோடு தேவபெருமாள் எழுந்துள்ள இருக்கிற வைபவத்தை, நிலமேக சியாமளனாக எழுந்துள்ள இருக்கிற வைபவத்தை, இந்த அம்சத்துக்கு ராமர் சொல்லுவது போல சொல்லி நம்மளையும் தேவபெருமாளை அனுபவிக்க வைக்கிற இப்படிப்பட்ட அனுபவத்தை பிரத்யட்சமா சேவிச்சாதான், அந்த தேவபெருமாளை சேவிச்சாதான் அது நமக்கு தெரியும். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். லக்ஷ்மி வித்யுல்லலித வபுஷம் தத்ர காருண்யபூர்ணம் மாபீஷிஸ்துவம் மரகதசில மேகம் வீட்சிய மேகம் சுத்தைர் நித்யம் பரிஜித பதுவாதிருஷைர் தேவகம் சைஹி ஹம்சீபூதா சகலு பவதாம் அன்பவாயாக்ரஜன்மா. இதனால ஏற்படுறது என்னன்னா, தேவபெருமான வெறுமை சேவிச்சு போகக்கூடாது, நம்மளால அந்த முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணுன்றதையும் தெரிவிக்கிற. ஆகதான் பரிசித பதா துவாதிருஷை தேவகம் செய்கின்ற இந்த பரிசுத்த மனசோட கூடையும் அந்த நாம்பளும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் பரிசுத்தமாக இருந்துட்டு நம்மளால முடிஞ்ச தேவபெருமாளுக்கு கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கணும்ன்றதையும் அந்த தேவபெருமாளிடத்திலே தான் பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறது. கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.